நாடாளுமன்றத்தில் இன்று பொதுமக்கள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் பதில் ஜனாதிபதியினால் பிரகடனப்படுத்தப்பட்ட அவசர காலநிலை அறிவிப்பு பிற்பகல் 4:30 மணி வரையில் விவாதிக்கப்பட்டு அங்கீகரிக்கப்பட உள்ளது. 2022 ஜூலை 17 திகதி அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் மூலம் அப்போதைய பதில் ஜனாதிபதியினால் இந்த பிரகடனம் வெளியிடப்பட்டதுடன் சட்ட விதிகளுக்கு அமைய அவசர கால நிலைமை பிரகடனம் 14 நாட்களுக்குள் நாடாளுமன்றத்தின் அனுமதி பெறப்படாவிட்டால் அது ரத்தாகிவிடும். இலங்கையில் மக்கள் அவசர கால நிலைமை நிலவுவதன் காரணமாக பொதுமக்களின் பாதுகாப்பு நாட்டின் அமைதியை பாதுகாத்தல் பொதுமக்கள் வாழ்வுக்கு அத்தியாவசியமான வளங்கள்கள் மற்றும் சேவைகள் என்பவற்றை பேணுவதற்கு பொதுமக்கள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்துக்கு அமைய இந்த பிரகடனம் வெளியிடப்பட்டிருந்ததாக வர்த்தமானி அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி வரையாக லபின சந்தேஷ அத்தலிஸ்வனி அதிகாரியு மகஜனாரக்ஷக ஆஜ்ஞாபனத்து अतलिस्वी अधिकारी महाजन आरक्षक आज्ञापन दिव्य निवगंति अटति इसकाई हताई दाहत्न दातमीन करुण लवन प्रकाश मगिन इहति की आज्ञापनते देवन कोटसे विधि विधान श्रीलंका मुलुले वर्ष दिदाह स्विश दिखा को जूनिमास दहाट वैंड दिन सीट क्रियात्मक वियुत भाव प्रकाशकरण लदी इहत की प्रकाशने क्रीमट हेतु महाजन आरक्षा आरक्षा क्री महा महाजनता जीवित अत्यावश्य सप्यु महा सेवा पौत्तागिनी संधाभव आंडुक व्यवस्थावे एकसिय पनस्पर्शन व्यवस्थावे हतरवण अणुव्यवस्था अणु क्रियाकर्मी पार्लिमेंट वेत जन्म दिन लभे मेटि हितवत् रणिल विक्रमसिंह गरु जनाधिपति அதே நேரம் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக பதவியேற்றதால் ஐக்கிய தேசிய கட்சியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியில் ஏற்பட்ட வெற்றிடத்திற்கு தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் பெயரிடப்பட்டுள்ள வஜ்ர அபயவர்தன இன்று நாடாளுமன்ற உறுப்பினராக பதவிப்பிரமாணம் செய்து கொண்டார். உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள யூடிவியின் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பெல் ஐக்கானை அழுத்தவும்.